ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைஸ் டு மீட் யூ எபிசோட் நம்பர் 18. ப்ரீவியஸ் எபிசோடில் வந்துட்டு ஷேர் அண்ட் பிளான் பண்ணி நம்மளோட ஹீரோனை வந்துட்டு ரேடியோ ஷோக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருந்தா இல்லையா. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா வந்துட்டு அவள் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி கேட்க, ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி பதில் சொல்லிட்டு இருக்கப்போ ஷேரன் வந்துட்டு சத்தம் போடாமல் எழுந்து போய் ரூம் டோரை வந்துட்டு உள்ளுக்கவே லாக் பண்ணிக்கிறா. பண்ணிவிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் வந்துட்டு லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஆஃப் பண்ணி விட்டுறா. லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்லைன்னா ரூம் வந்து டார்க் ஆகிடும் இல்லையா. டார்க் ஃபோபியா இருக்கிற நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு அதனால் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அலறா, ஹெல்ப் ஹெல்ப்னு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா வந்துட்டு லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்த, ஜின்னு அதுக்கப்புறம் நம்மளோட மோமோ எல்லாருமே வந்துட்டு அதை வந்துட்டு அங்கே டெலிகாஸ்ட்ல வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போது அங்கே ஷேரன் வந்துட்டு சும்மா நின்றுக்கிட்டே வந்துட்டு, நீ என்னை ஹர்ட் பண்ணுற, என் தலையில ஏன் இடிக்கிற, எனக்கு தலையில் ரத்தம் வருது, ஐயோ எனக்கு வலிக்குது, தாங்க முடியல, யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவ ஒரு சைடு கத்தி நடிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரியே நம்மளோட ஹீரோன் வந்துட்டு, காப்பாற்றுங்க, இங்கே ஒரே இருட்டாக இருக்குது, யாராவது லைட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. இதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு ஒரு பக்கம் வந்துட்டு டானு, ஜின்னு, மோமோ நம்மளோட ஹீரோயின் சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு வந்துட்டு அந்த ரேடியோ ஷோ, ஐ மீன் ரேடியோ ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு ஓடுறாங்க. அப்போ வந்துட்டு ஷேரன் வந்து நிறுத்தாமல் என்ன பண்ணுறானா, அவள் வந்துட்டு அவளாவே அவள் தலையை வந்துட்டு செவுத்தில் இடித்து காயம் வர வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இன்னும் ஹர்ட் பண்ணுறதா சொல்லி அவள் பயங்கரமாக வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நடுவில் நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு ஆடாமசையாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு பயத்தில் அலறி கத்திட்டு இருக்கான். அப்போது அங்கே வந்துட்டு ரூம் டோரை உடச்சிக்கிட்டு உள்ளே வர நம்மளோட ஹீரோ வந்துட்டு ஷேரனை தள்ளி விட்டுட்டு அவளை பார்க்காம நம்மளோட ஹீரோனை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போய் டச் பண்ண போக, நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பயந்து அலறா. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்துட்டு அவள் வந்து டேன்னால் மட்டும்தானே வந்துட்டு காமாக ஃபீல் பண்ணுவாள். அதனால் ஹீரோ வந்துட்டு டேன் இல்லைங்கிறதுனால அவள் வந்துட்டு ஏற்கனவே வேறு ஹீரோனால் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கிறதுனால பயந்து அலற. அப்போ அங்கே டேன் வந்துட்டு அவளோட கண்டிஷனை பார்த்துட்டு, ஹே நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன், நான் டேன் தான், பயப்படாத, நான் டேன் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அவனை பொறுமையாக பார்க்குற நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையவே காம் ஆகிடுறா. இதை பார்க்குற ஹீரோக்கு வந்துட்டு டான்ஸ் சொன்னதெல்லாம் வந்துட்டு உண்மைதான் சொல்லிட்டு புரிய வர, அதே மாதிரி அவர் மனசில் வந்துட்டு பயங்கரமாக ஹர்ட்டாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் அவரால் வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். அப்போது ஷேரன் வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு வழி மறைச்சிக்கிட்டு டான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஷேரனை திரும்பி கூட பார்க்காத நம்மளோட டான் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறான். அப்போ ஷேரன் வந்துட்டு அப்படியே ஷாக்ல நின்னுக்கிட்டே இருக்க, ஹீரோ வந்துட்டு ஷேரனை பார்த்து, இவ்வளோ டார்க்காக இருக்கும் போது அவள் என்னை தொடக்கூட விடலை, அவள் வந்து உன்னை ஹர்ட் பண்ணாலா, இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கோவப்பட்டு சொல்லிட்டு போயிடுறான். அவன் போனதுக்கப்புறமா ஷேரன் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் ஆகியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ரெக்கார்ட் பட்டனை வந்துட்டு திரும்பி பார்க்குறான். மோமோவும் கூட வந்துட்டு அவங்க தேடி வர, அப்போ வந்துட்டு டானும் ஹீரோயினும் ஒன்றா போகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தனியாக வர நம்மளோட ஹீரோவை பார்த்து, நீங்கள் போகிற டான் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்மளோட ஹீரோ வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் போகிறாரு, என்னடா ஆச்சு அந்த ரேடியோ ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்க, ஹீரோ வந்துட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிறத வந்துட்டு பார்க்கவே பார்க்காம வந்துட்டு அவர் வாட்டுக்கு அவங்களை க்ராஸ் பண்ணி போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஸ்கூல் டைரக்டரை மீட் பண்ணுற ஷேரன் வந்துட்டு இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்ன புஷ் பண்ணால் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண உடனே அவன் வந்து ஒரு நார்மல் பர்சன் மாதிரியே இல்லை, ஏதோ வந்து பித்து பிடிச்சவ மாதிரி வந்து நடந்துக்கிட்டா, பயங்கரமாக தனக்கு தானே வந்துட்டு கத்திக்கிட்டு நான் வந்து லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கே இருக்குன்னு நான் ஸ்விட்ச் வந்துட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன் அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் என் பேச்சை கண்டுக்கவே இல்லை, என்னை பயங்கரமாக புஷ் பண்ணி ஹர்ட் பண்ணி நான் கத்த கத்த வந்துட்டு என்னை விடவே இல்லை, என்னை இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி இழுத்து என்னென்னவோ பண்ணிட்டா, எனக்கு இப்போ அந்த நினச்சாலே வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது, அவள் வந்துட்டு நார்மல் பர்சன் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு அழுது ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அவள் வேறு வந்துட்டு முன்னாடி டாப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்கூலில் ஸ்கூல் யூனியன்லேருந்து எல்லாமே ஷோஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறது வரைக்கும் பண்ணிகிட்ருப்பா இல்லையா, அதனால் அவளோட வந்துட்டு முழுசாக நம்பர் அந்த டேரக்டர் வந்துட்டு நீ சொல்கிறதெல்லாமே வந்துட்டு நான் கன்சிடர் பண்ணுறேன், கூடவே வந்துட்டு அவளையும் கூப்பிட்டு நான் வந்துட்டு பேசணும், அப்போ தான் வந்துட்டு உண்மையான சுச்சுவேஷன் என்னன்னு தெரியும், ஏன்னா அங்கே இருந்தது நீங்கள் ரெண்டு பேர் தான், உங்களோட வாய்ஸ் மட்டும்தான் வந்துட்டு எங்களால் கேட்க முடிஞ்சது, அதை வச்சு எதுவும் டிசைட் பண்ண முடியாது, ஆனால் உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. அதுக்கப்புறமா ஸ்கூலில் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தினால வந்துட்டு மோமோஜின் நம்மளோட ஹீரோ எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக வந்து இரிட்டேட் ஆகுறாங்க. சில பேரை வந்துட்டு ஹீரோ கூட வந்து பிடிச்சி கத்துறாரு, இன்னும் உண்மை என்னன்னு தெரியாமல் வந்துட்டு பேசாதீங்க, இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நர்ஸ் ரூம்லேருந்து வந்துட்டு ஷேரன் வந்துட்டு வெளியில் வரா, அப்போ கூட வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு, ஏய் நீ நல்லா தானே இருக்க, நான் அதெல்லாம் கேட்டு பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஷேரன் வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் அப்படியே கன்ஃபியூஸ்ட் ஆகின மாதிரி வந்துட்டு வந்துட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு வந்துட்டு, என்னாச்சு என்கிட்ட ஏதாவது
விஷயத்த மறக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஷாரன் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது உங்ககிட்ட சொல்லாமல் வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வந்துட்டு அந்த மேத் காம்படிஷனுக்காக வந்துட்டு வேற ஒரு ஸ்கூலுக்கு போனோம் இல்லையா, அந்த ஸ்கூலில் தான் இவள் வந்துட்டு முன்னாடி படிச்சிருக்கா. அப்போ அங்கே சில பொண்ணுங்க வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த ஸ்கூலில் முன்னாடி இருந்த ஒரு டாப்பர் பொண்ணு வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு கிரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு எவாலுவேட் பண்ணுறதுக்காக டீச்சர் ரூமில் இருந்தப்போ திடீர்னு இந்த மாதிரியான லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆனோடனே பித்து பிடிச்சி போய் அங்கே இருந்த மூணு பசங்களை வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு டாப்பரா அப்போ அவளாக தான் இருக்கும், நான் வந்துட்டு இந்த விஷயத்தை நாளைக்கே ஸ்கூலில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லிடுறான். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு ரூமில் விட்டு வெளியிலே வரல, டான்கிட்ட பேசல, அவங்க ஆன்ட்டி கிட்ட பேசல, யார்கிட்டையுமே வந்துட்டு பேசல. அவங்க ஆன்ட்டிக்கு வந்துட்டு அப்போ தான் வந்து நம்மளோட ஹீரோயினுக்கு இப்படி ஒரு ஃபோபியா இருக்கிறது வந்துட்டு தெரிய வருது. அவங்க வந்துட்டு இந்த பொண்ணு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி டான் கிட்ட புலம்பிட்டு இருக்க, அப்போ டான் வந்துட்டு உங்களுக்கு தான் அவளை பற்றி தெரியுமே, அவள் வந்து எந்த ஒரு ஹர்ட் ஆகிற விஷயமா இருந்தாலும் வந்துட்டு தனித்தானே வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்கள் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்களே, அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் இப்போ ஸ்கூலில் வந்துட்டு எந்த ஆக்ஷனும் வந்துட்டு அவங்க இது வரைக்கும் எடுக்கலை, அவளை வந்து கொஷின் பண்ணதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு டெய்லி வந்துட்டு அவளை ஸ்கூலுக்கு வர சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டேட்டில் வந்துட்டு அவள் போக வேண்டாம், அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அவளை நம்ம வீட்டிலே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டிக்கிட்ட வந்துட்டு சொல்ல அவங்க ஆண்டியும் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஸ்கூல் டைரக்டர் வந்துட்டு நம்மளோட ஹீரோயினோட கிளாஸ் டீச்சராக இருக்கிறவரை வந்துட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் வந்துட்டு அவள் வந்து அகாடமிக்கில் வந்துட்டு ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், அவள் வந்துட்டு இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிக்கிறக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை நான் வந்துட்டு பழைய ஸ்கூலில் வந்துட்டு விசாரித்து பார்த்தேன், அதாவது வந்துட்டு ஷாரன் கிட்ட பேசினதுக்கப்புறமா வந்துட்டு எதுக்கும் வந்துட்டு அவள் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு ரீசன் என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அங்கே விசாரித்தேன். அங்கே இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் அவள் மூணு பேரை வந்துட்டு சாட்சி வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஒரு பையனை வந்துட்டு அவள் ஹர்ட் பண்ணியிருக்கா, இதே மாதிரி இப்போ ஷாரன் சொன்ன மாதிரி தான் கீழே புஷ் பண்ணி அவன் வந்து டேபிளில் தலை அடிச்சு அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காயமாகி அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்துட்டு அவளோட ரெக்கார்டில் வராமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு தான் இந்த உண்மையை வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இப்போ வந்துட்டு மீட்டிங்கில் வந்துட்டு நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் வந்துட்டு என்ன நம்ம வந்துட்டு அவளை பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நம்மளோட ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட பழைய ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த மூணு பசங்க இன்வால்வ் ஆனாங்க இல்லையா, அதில் ஒரு பையன் வந்து ஹர்ட் ஆனதாக சொன்னாங்கல்ல அவனை தேடிட்டுருக்கான். டான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பேசுறதுக்காக வந்துட்டு வரான். அப்போ ஹீரோயின் கிட்ட வந்த உடனே வந்துட்டு நீ எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் இன்னும் எனக்கு அந்த ரீசனை சொல்லலைன்னொடனே நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு அந்த ரீசன் இதுக்கு இப்போ கேட்குற சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் அந்த ஸ்கூலில் வந்துட்டு படிச்சுட்டு இருந்தப்போ நாங்கள் வந்து ஸ்கூல் டாப்பராக இருந்தேன், அதனால் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னை ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணாங்க. ஒரு நாள் வந்துட்டு ஒரு டீச்சர் வந்து என்கிட்ட பேப்பர்ஸை வந்துட்டு கிரேட் பண்ணுறதுக்காக சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அதனால் ஸ்கூலில் வந்துட்டு நைட் டைமில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் கிரேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு கிளம்பி டீச்சர் ரூமுக்கு போகும்போது மூணு பசங்க வந்துட்டு என்னை ஸ்டாப் பண்ணாங்க. அதில் வந்துட்டு மூணு பேருமே வந்து இந்த தடவை வந்துட்டு மார்க்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் நாங்கள் வாங்குவோம், ஆனால் அப்படி வாங்கினா எங்கள் வீட்டில் வந்துட்டு பயங்கரமாக டோஸ் கிடைக்கும், ஸோ வந்துட்டு நீ தானே வந்துட்டு கிரேட் பண்ணுற, ஸோ நாங்கள் வந்து பேப்பரில் வந்துட்டு எங்களோட கிரேடை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. அதுக்காக வந்துட்டு உன்னை ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்ல நம்மளோட ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்துட்டு மார்க்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த எக்ஸாமில் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். உடனே அந்த மூணு பசங்களும் வந்துட்டு கோபத்தில் அவளுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு கிரேட் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கப்போ டீச்சர் ரூமில் வந்துட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவனுங்க மூணு பேரும் போயிட்டு உள்ளே போய் அவனுங்களோட பேப்பர்ஸை வந்துட்டு ஸ்டீல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண உடனே நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக கற்றுன்னு கத்திட்டு அங்கே இருக்கிற பேப்பர்ஸ் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுட்டு இந்த பசங்களும் வந்துட்டு ரூம்குள்ளே வந்த உடனே அவனுங்களையும் தள்ளி விட்டுட்டு வந்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மூணு பசங்களும் வந்துட்டு இவனோட பைத்தியமாக இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இது நார்மலாகவே இல்லைடா அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு பையன் வந்துட்டு அவள் தள்ளி விட்டப்போ வந்துட்டு கால் ஸ்லிப் ஆகி அவனாகவே வந்துட்டு ஒரு டேபிளோட கார்னரில் வந்து தலையில் இடிச்சுக்கிறான். அதனால் வந்துட்டு அவனுக்கு தலையில் ஹர்ட் ஆகிடுது. ஐயோ இந்த விஷயம் தெரிஞ்சால் டீச்சர்ஸ் எல்லாம் நம்மளை வந்துட்டு பயங்கரமாக படுத்தி எடுத்துருவாங்கடா, சஸ்பென்ஷன் கூட பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மூணு பேர் உடனே என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா அவள் ஒருத்தி தான், ஆனால் நம்ம மூணு பேர் இருக்கோம், அதனால் வந்துட்டு அவள் தான் நம்மளை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீச்சர்ஸ் கிட்ட அவளுக்கு முன்னாடி வந்துட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்துட்டு பயங்கரமாக பெருசாகி அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கூல் பிரின்ஸிபலே வந்துட்டு நம்மளோட ஹீரோனை வந்துட்டு கால் பண்ணி நீயாவே வந்துட்டு இந்த ஸ்கூலை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகே போகிடு, ஏன்னா வந்துட்டு இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு பையனை ஹர்ட் பண்ண மாதிரி நீ அவங்களோட பசங்களையும் வந்துட்டு ஹர்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு உன் கிளாஸில் வந்துட்டு அவங்கள உட்கார வைக்கிறதுக்காக பயப்படுறாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் பண்ண முடியாது, நீ வந்து டாப்பர் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால நான் உனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், இது வந்துட்டு நானாக வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இல்லை வந்து டிஸ்மிஸ் பண்ணாலும் உனக்கு வந்துட்டு ரெக்கார்டில் வந்துட்டு வந்துடும் இல்லையா, அதனால் அதுலேருந்து உன்னை சேவ் பண்ணுறதுக்காக தான் நீயாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஹீரோயினுக்கு வேறு சான்ஸே கொடுக்காம அங்கேருந்து வந்துட்டு போயிடுறாரு.
இதுதான் வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு டான் கிட்ட சொல்லி முடிக்கிறான். அதுக்கப்புறமா டான் வந்துட்டு அடுத்த நாள் ஹீரோயின் வந்து மீட் பண்ணிட்டு மென்டல் டிஸார்டர் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுல என்ன ப்ராப்ளம், நீ ஏன் வந்துட்டு அதெல்லாம் அசிங்கமாக ஃபீல் பண்ணுற, நம்மள எவ்வளோ பேர் பார்க்குறோம் செலிபிரிட்டிஸ்க்கு வந்துட்டு மென்டல் டிஸார்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய சாதிக்கிற மக்களுக்கு கூட இருக்குது, அதனால அதை வந்துட்டு நீ ஏன் வந்து உன்னோட வீக்லிங்காக வந்துட்டு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண ஹீரோயின் வந்துட்டு சரி நாளைக்கு நான் கூட ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் வந்துட்டு டானும் ஹீரோயினும் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறப்போ அங்கே வந்துட்டு மோமோ ஜின்னும் வந்துட்டு அதே சமயம் வராங்க. மோமோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு உன்னை நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஷரணை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உனக்கு மென்டல் டிஸார்டர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ கண்டிப்பாக வந்துட்டு யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு மோமோ கிட்ட வந்துட்டு ரொம்பவே தேங்க் பண்ணுறான். என்னோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சொல்லாமல் இருந்திருக்கேன், பட் ஆனால் இந்த இஷ்யூ சால்வ் ஆனதுக்கப்புறமா நான் உன்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு மோமோ கிட்ட சொல்லிட்டு, ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்துட்டு ஸ்கூல் டேரக்டரை வந்துட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டான் கூட வந்துட்டு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா டேரக்டரை மீட் பண்ணுறப்போ ஹீரோயின் வந்துட்டு அவளோட வெர்ஷனை வந்துட்டு அன்னைக்கு நடந்தது என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ டேரக்டர் வந்துட்டு அப்போ உனக்கு அவளை ஹர்ட் பண்ணது ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அங்கே நடந்தது வந்துட்டு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், நான் யாரையுமே வந்துட்டு ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த ஸ்கூல்லையும் நான் வந்துட்டு ஹர்ட் பண்ணல, இந்த ஸ்கூல்லையும் நான் ஹர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறான். ஆனால் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அஃபிஷியலான பர்சன்ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் வந்து டிசைட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் சொல்ல, டேரக்டர் வந்துட்டு இல்லை அவள் வந்து ஆல்ரெடி ஹர்ட் ஆகிட்டா, அதுவும் இல்லாமல் வந்துட்டு உன்னோட ப்ரீவியஸ் ஸ்கூல்லேயும் வந்துட்டு நாங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணிட்டோம், அதனால் வந்துட்டு என்ன வேணாலும் மீட்டிங்கில் வந்துட்டு டிசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு என்ன டிஸ்மிஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் தேவைப்பட்டால் அதை கூட பண்ணுவோம், இப்போதைக்கே வந்துட்டு அந்த மாதிரியான லெவலில் தான் வந்துட்டு மீட்டிங் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்துட்டு ரொம்பவே ஃப்ராங்காக வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு மேலே எதுவும் சொல்லாமல் நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை நல்லாவே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ரூஃப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த டெசிஷன் எடுத்தாலும் அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். அப்புறம் நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு டான் கிட்ட வந்து டேரக்டர் சொன்னது எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கப்போ அங்கே போகிற வர பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினை பாயிண்ட் பண்ணி இவ கூடையாட நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டான் வேறு அவ கூடவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. டான் டென்ஷன் ஆகிட்டு அந்த பொண்ணுகள்ட்ட வந்துட்டு பேச போக ஹீரோயின் வந்துட்டு அவனை ஸ்டாப் பண்ணுறான். இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரே ஒரு திங் தான் பண்ண முடியும், இது வந்துட்டு எல்லாரும் உண்மை நினைக்கிறாங்க, ஏன்னா வந்துட்டு அவளை இத்தனை வருஷமாக வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், நான் தான் வந்துட்டு புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கப்போ அங்கே வந்துட்டு நான்சி வரா. அவன் ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு இந்த விஷயத்தில் நான் உன்னை முழுசாக நம்புறேன், நீ கண்டிப்பாக வந்துட்டு அவளை ஹர்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு அவளை தேங்க் பண்ண உடனே நான்சி வந்துட்டு என்னை தேங்க் பண்ண வேண்டியதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா இந்த விஷயத்தில் என்னால் வந்துட்டு வேறு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியல, ஆனால் நான் ரியலாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறத உன்கிட்ட சொன்னால் உனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடி போய்ட்றான். அவரோட ஹீரோ வந்துட்டு ஒரு வழியாக அந்த ஹீரோயினை வந்துட்டு பழைய ஸ்கூலில் மாட்டி விட்டு அந்த பையனை பிடிச்சிட்டு நீ அன்றைக்கி என்ன நடந்தது என்கிட்ட சொல்லுடா அப்படின்னோடனே அந்த பையன் வந்துட்டு அது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ ஏன்டா டார்ச்சர் பண்ணுறேன் நான் அவளை முழுசாக மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ அந்த பையன் வந்துட்டு உங்ககிட்ட நான் தப்பிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வர ரூட்டெல்லாம் மாற்றிட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோ வந்துட்டு விடாமல் அவங்ககிட்ட வந்துட்டு உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு கேட்க அந்த பையன் வந்துட்டு கடைசியாக பிரேக் ஆகிட்டு, ஆமாம் அன்றைக்கி அவள் என்னை ஹர்ட் பண்ணலை, நானாக தான் வந்துட்டு ஸ்லிப் ஆகி அந்த டேபிள் மேலே விழுந்துட்டேன், ஆனால் அந்த உண்மை வந்துட்டு என் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாலும் சரி இல்லை டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சாலும் சரி வந்துட்டு நான் இதுக்காக அந்த ரூம்குள்ளே போனேன்னு கொஷின் வரும் இல்லையா, அதனால் அந்த டைத்தில் வந்துட்டு நாங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்மளோட ஹீரோ வந்துட்டு உடனே நீ உண்மையை சொல்லாததுனால அவளை ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ வேறு ஸ்கூலுக்கு போய் அவளை திரும்ப இதே ப்ராப்ளம் வந்துட்டு கண்டினியூ ஆகுது, இது எல்லாமே நீ சொன்ன பொய்யால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் கில்ட்டியாக வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயம் வந்துட்டு ஸ்டாஃப் வந்துட்டு ஷேரன் இன்வைட் பண்ணி இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அதாவது வயலன்ஸ் வந்துட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு வைக்கிறதா இருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஷரணை வந்து ஹோஸ்ட் பண்ண சொல்கிறாரு. ஷரணும் வந்துட்டு உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டே வந்துட்டு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் டானும் நம்மளோட ஹீரோயினும் வந்துட்டு அந்த ரேடியோ ரூமில் நடந்தது வந்துட்டு ரெக்கார்ட கிளிப்பை வந்துட்டு ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப திரும்ப அதை வந்துட்டு கேட்டு பார்க்குறாங்க, ஏன்னா அதில் க்ளூ ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அதை கேட்டதுக்கப்புறமா எனக்கு எதுவுமே வந்துட்டு தோண மாட்டேங்குது டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டான் வந்துட்டு பயங்கரமாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா அவள் என்ன சொன்னான்னா டேரக்டர்கிட்ட அவள் சொன்னது
வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் நின்றுட்டு தான் வந்துட்டு இருக்கும் போது தான் நீ வந்துட்டு அவளை புஷ் பண்ணி ஹர்ட் பண்ணதாக சொன்னா இல்லையா. ஆனால் அவள் நெத்தியில் எதுக்காக அடிபட்டிருக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்தீங்கன்னா அவள் பின்னாடி தலையில் தான் அடிபட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் வந்துட்டு அப்போ தான் அதை ரியலைஸ் பண்ணுறா. இந்த புள்ளி பண்ணக்கூடாதுங்கிற ப்ரோக்ராம் டேவும் வந்துட அன்னைக்கு வந்துட்டு ஷோ வந்து ஷரண் வந்து அவள் ஆசைப்பட்ட மாதிரியே வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாருமே வந்துட்டு எப்பவும் போல் வந்துட்டு அவளை பார்த்துட்டு அவள் பேசுறது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பிரேக்கப்போ ஷரண் வந்துட்டு அவளோட மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு பின்னாடி இருக்கிற ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரூமில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ அங்கே ஹீரோயின் வந்துட்டு உள்ளே வரா. நீ இங்கே எதுக்காக வர அப்படின்னு சொல்லிட்டு ஷரண் வந்து நம்மளோட ஹீரோனை பார்த்து கேட்க, ஹீரோயின் வந்துட்டு நீ எதுக்காக வந்துட்டு என்னை ஹர்ட் பண்ணுற, என்னை எதுக்கு டார்கெட் பண்ணுறனு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஷரண் வந்துட்டு என்னது நான் உன்னை டார்கெட் பண்ணுறா, நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னோடே. அன்றைக்கி ரேடியோ ரூமில் வந்துட்டு எதுவுமே நடக்கலை, ஆனால் வந்துட்டு நீ நான் உன்னை ஹர்ட் பண்ணதாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஷரண் வந்துட்டு ஆமாம் அன்னைக்கு நடந்தது தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ நடிச்சதெல்லாம் போதும், இப்போ நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கும், அதனால் வந்துட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எதுக்காக என்ன டார்கெட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறான். ஷரனுக்கு வந்துட்டு என்ன தெரியாதுன்னா அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு அது ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்துட்டு வச்சுருக்காங்க டேனும் ஹீரோயினும் சேர்ந்து. ஸோ அது மூலமாக வந்துட்டு அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் வந்துட்டு ஆடிட்டோரியம் முழுக்க வந்துட்டு லைவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்துட்டு கேட்க முடியுது. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அன்னைக்கு ரேடியோ ரூமில் வந்துட்டு நான் நடிச்சதாக சொன்ன இல்லையா, நான் உன்னை எப்படி அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஷரனும் வந்துட்டு அன்னைக்கு நீ எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த, நான் ஒன்று உன்னை ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஆனால் நீ வந்துட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்ட, அதனால என் தலையில் ஹர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நீயும் நானும் வந்துட்டு எதிரெதிரில் நின்னோன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷரன் சொல்கிறான். நீ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு சொல்ல, ஷரன் வந்துட்டு ரொம்பவே தனவாட்டா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு நான் நீ சொல்கிற மாதிரி நம்ம எதிரெதிரில் நின்றுட்டு இருந்தோம்னா உனக்கு பின்னாடி தலையில் தானே அடிபட்டுருக்கணும், எப்படி உனக்கு நெத்தியில் புண்ணு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஷரன் வந்துட்டு அதை சமாளிக்கிறதுக்காக வந்துட்டு மேபி நான் வந்துட்டு தப்பாக நினச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, போதும் போதும் உன் நடிப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணாமல் உனக்கு வந்துட்டு ஏற்கனவே என்னோட மென்டல் டிசார்டர் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு, அதை வந்துட்டு நீ வெளியில் காட்டணும், எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே சிரிச்சுக்கிட்டே ஷரன் வந்துட்டு ஆமாம் நீ என்னை ஹர்ட் பண்ணாமலே தான் அப்படி சொன்னேன், உன்னை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரிய போகுது, இதை நீ வெளியில் போய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா வந்துட்டு எல்லாருமே டாப்பராக இருக்கிற ஒரு நார்மலான பர்சனை தான் வந்துட்டு நம்புவாங்களே தவிர மென்டல் டிசார்டர் இருக்கிற ஒருத்தி சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க, வேணா போய் சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு உடனே அதெல்லாம் ஓகே தான், நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் வந்துட்டு நீ இதை எதுக்காக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அப்போ ஷரன் சொல்கிறான், நீ உள்ளே வந்ததுலேருந்து என்கிட்ட இருந்து என்னத்தெல்லாம் எடுத்திருக்குன்னு தெரியுமா, என்னோடய கிரேட்ஸை வந்துட்டு முதல்ல எடுத்த, அப்புறம் ஸ்கூல் யூனியனில் வந்துட்டு என்னோடய பொசிஷனை நீ எடுத்த, ட்ராமாவில் என்னோடய பொசிஷன் எடுத்த, பத்ததுக்கு டேனோட வேற வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டுருக்க, இது எல்லாத்துலேயும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னை முன்னாடி காடஸ் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன ஒரு ஆவரேஜ் கேர்ள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ காடஸ் மாதிரி வந்துட்டு இந்த ஸ்கூலில் சுற்ற ஆரம்பிச்சுட்ட, இதனால தான் வந்துட்டு இப்போ இந்த ஸ்கூல்லேருந்தே வந்துட்டு உன்னை தூக்க போகிறாங்க, இனிமேல் நீ கண்ணு முன்னாடியே வரமாட்டேன், நான் திரும்ப பழைய காடஸ் மாதிரி எல்லார் கண்ணுக்கும் வந்துட்டு தெரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வில்லத்தனமாக வந்துட்டு ஒரு லாஃப் பண்ணுறா. ஹீரோயின் வந்துட்டு உடனே இதெல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்துட்டு இப்போ நீ கெடுத்தது வந்துட்டு என்னோடய ஃப்யூச்சர் இல்லை உன்னோட ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்து போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா டோருக்கு அந்த சைடு வந்துட்டு ஸ்கூலோட டேரக்டர் வந்து நின்றுட்டுருக்காரு. ஷரன் வந்துட்டு அவரை பார்த்த உடனே டேரக்டர் சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே டேரக்டர் வந்துட்டு உங்ககிட்ட பேசணும், முதல்ல அந்த மைக்கை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் ரூமுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஷரன் வந்துட்டு இவ்வளோ நேரம் அவங்க பேசினது எல்லாமே வந்துட்டு டெலகேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸே பண்ணுறா. அதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆடிட்டோரியம்லேயே வந்துட்டு திரும்ப ஸ்டேஜ் மேலே ஏறி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, எனக்கு நிஜமாவே வந்துட்டு மென்டல் டிஸார்டர் இருக்குது, ஆனால் வந்துட்டு நான் அவளை ஹர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அங்கே குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு சரி இப்போ நீ வந்துட்டு ஷரனை ஹர்ட் பண்ணலை ஆனால் வந்துட்டு உன் பழைய ஸ்கூலில் வந்து ஒரு பையனை ஹர்ட் பண்ணியிருக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது, இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.